என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 50 பைசா நாணயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி ஒரு 50 பைசா நாணயங்கள் அதிக மதிப்புமிக்க நாணயங்களாக வந்து மாறி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். அதனால் காணொலியை முழுமையாக பாருங்கள். எப்பயும் போல் ஆதாரங்களையும் சேர்த்து தாங்க இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 50 பைசா வந்து 1984 அறிமுகப்படுத்தப்பட்டு 1990 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.09 கிராம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 65வது நாணயமாக இந்த நாணயம் தாங்க வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நாணயம் செம்மணிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்ட நாணயங்கள்ங்க. பொதுவாக ஒரு நாணயங்கள் சேர்த்தாலும் சரிங்க, விற்பனை செஞ்சாலும் சரி, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகைகளோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வகைகளோ தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1974 1983 வரைக்கும் வெளியிடப்பட்ட 50 பைசா நாணயங்கள் தாங்க மேலே இருக்குது. அதோட மாடலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமான முறையில் தான் வந்து அச்சடித்திருப்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய 50 பைசா வந்து பாருங்கள், துருப்பிடிக்காத இரும்பில் வெளியிடப்பட்ட முதல் வகை வந்து மேலே வலது புறத்தில் இருக்குதுங்க. நாடாளுமன்றத்தை மையப்படுத்தியோ நம்ம இந்திய மேப்பை மையப்படுத்தியோ தான் இந்த நாணயமானது வடிவமைத்து வெளியிடப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த நாணயத்தோட முன்பக்கத்தில் அசோக எம்பளம் இருக்குங்க. அதற்கு வலது மற்றும் இடது புறத்தில் இந்தியாங்கிறதா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து இருக்கோங்க. அதற்கும் கீழே அந்த அசோக எம்பளத்துக்கு கீழே சத்தியமேவ ஜெயந்திங்கிற அந்த வார்த்தையை இடம்பிடித்திருக்கோம். இந்த சத்தியமேவ ஜெயந்திக்கு அர்த்தம் என்னென்னா வாய்மையே வெல்லுங்கிற தமிழ் அர்த்தத்தை வந்து குறிக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நாணயம் தாங்க. இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள். இதே வலது புறத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான மின்ட்டு நாணயங்கள்ங்க. அதாவது மின்ட்டுனா முதல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நாணயங்கள் அச்சடிக்கப்படக்கூடிய இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு வகையான மின்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடை பயன்படுத்துவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கோ, இதே வந்து நோய்டாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கோ, கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இப்போ இந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைர குறியீடு இருக்குது. இந்த வைர குறியீடு இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்ப ரேரான ஒரு விஷயங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து விற்பனை செஞ்சுருக்காரு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான முறையில் எழுதிட்டார். அதனாலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விலை போயிருக்குன்னே வந்து சொல்லலாங்க. பாம்பே ஆக்ஷன்கிற ஒரு பெரிய இளநிறுவனம் மூலம் வந்து விற்பனை செஞ்சுருக்காரு. 3000 ரூபாலேருந்து 4000 ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்குங்க. இப்படி சில நேரம் போட்டி கடுமையாக இருக்கும்போது பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எப்பயுமே சொல்லது, எப்பயுமே நாணயங்களில் இருக்கக்கூடிய வகைகளை பிரிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய முயலுங்க. ஏன்னா நிறையா நபர்கள் மிக்சிங்காக வந்து விற்பனை செய்வீங்க. அப்படி மிக்சிங்காக விற்பனை செய்யும் போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் போகிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஹை ப்ரைஸில் போகிறதுக்கு பெரிய லெவலில் வாய்ப்பே இல்லை. இதே வந்து நீங்கள் பிரித்து விற்பனை செய்யும் போது எந்த லெவலுக்கு விலை போகுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். இதனால தான் என்னோடய ஒவ்வொரு காணொலிகள்லேயும் இந்த ஓஎம்எஸ் மியூல் வகை இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து நான் சொல்ல, அதே போல் ஆதாரங்களோடு சேர்த்து காட்டுறேங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்துக்கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.